ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் பண்டிகை வந்தாச்சு. இந்த பொங்கலுக்கு உங்க வீட்டுல அரிசிக்கு பதிலா திணை அரிசி யூஸ் பண்ணி சூப்பரா ஒரு சக்கர பொங்கல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. திணை சக்கர பொங்கல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல ஒரு கப் திணை அரிசியை சேர்த்துக்கிறேன். அது கூட அரை கப் பாசி பருப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து தண்ணி விட்டு ஒரு வாட்டி நல்லா அலசிக்கோங்க. அலசினதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 15-30 நிமிஷம் நீங்க இதை ஊற வைக்கணும். திணை அரிசி ஊறினதுக்கு அப்புறமா நீங்க இத ஒரு குக்கருக்கு மாத்திக்கோங்க. இது கூட 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு நான் ஒரு கடைசியா ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது பொங்கி வராம இருக்கிறதுக்கு எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கலாம். இத நம்ம வந்து 4 விசில் வர அளவுக்கு ப்ரெஷர் குக் பண்ண போறோம். 4 விசிலுக்கு அப்புறமா நீங்க கேஸ் ஆஃப் பண்ணிட்டு குக்கர் ஆற விட்டுருங்க. குக்கர் ஆற சமயத்துல நம்ம வந்து ஒரு கடாயில 300 கிராம் திருவுன வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. அது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சுக்க போறோம். கேஸ சிம்ல வச்சுட்டே நீங்க இதை கரைச்சுக்கோங்க. குக்கரை ஓபன் பண்ணிட்டு அது கூட 1 வடிகட்டி வச்சு நம்ம இந்த வெள்ளை தண்ணிய ஃபில்டர் பண்ணிக்கலாம். இத எல்லாத்தையும் ஒன்னா கலந்து விட்டுக்கோங்க. கேஸ மீடியம் ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. அடிபிடிக்காம இருக்கு, அப்பப்ப கிண்டி விட்டுட்டே இருங்க. வெள்ளை தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா 2 கொதி வர அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணணும். அடுத்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 1 தாளிப்பு கரண்டியில 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் இது கூட 2 டேபிள்ஸ்பூன் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். பொன்னிறான உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் காய்ந்த திராட்சை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தாளிப்பை நம்ம திணை சக்கர பொங்கல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியா ஏலக்காய் தூள் தூவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுவையான திணை சக்கர பொங்கல் தயாராயிடுச்சுங்க. நீங்களும் உங்க வீட்டுல கண்டிப்பா இந்த சக்கர பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம அஞ்சரைப்பட்டி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.